அன்பின் வணக்கம். விஜய் வ்ளாகில் இது வாசிப்பின் வாசல். வாசிப்பின் வாசலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூமணி ஐயாவுடைய சிறுகதைகள் தொகுப்பு புத்தகம். என் கையில் இருக்குது. இதை வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இதோடைய விலை வந்து 550 ரூபாய். இதிலிருந்து நான் உங்களுக்கு நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து வாசிக்கிறேன். நல்ல நாள் வந்து 79வது பக்கத்தில் இருக்கு. நல்ல நாள். இல்லை தின்னி மூதி, இனிய வரைக்கும் எங்கே போய் தொலைஞ்சலை? அப்போதையே வச்சு இந்த சனியை மனுஷரை ஒரு வேலையும் செய்ய விடாமல் கத்திக்கிட்டு இருக்கு. உன்னத்தாமில் காதில் நோக்கடா வந்திருக்கு. முதுகுக்கு வேணுமா? இது தூக்கிட்டு போய் அமத்துறியா இல்லையா? நெஞ்சில் ஓயாமல் பால் சுரந்துக்கிட்டு இருக்காக்கும். உரி உரின்னு உரிக்குதே. நான் என்ன சொன்ன, நடுக்கடையில் மானிப்பிடிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு. ஆமாம், அந்த ஏழநாடு செம்மசனியை பிடிச்ச ஆடுகாலி கழுது எங்கே போயிட்டா? சோறு பொங்க ஒரு விறகு சொல்லி இருக்கா? அவள் இருந்தால் படப்பில் ரெண்டு சோளக்கட்டை பிடுங்கிட்டு வருவாளே. ஏ கறி வளர்த்துன சிரிக்கி, இனியுமா ரெண்டு தோண்டி தண்ணி எடுத்து ஊற்றுற? இந்த வேலிக்கருவை முள் வேற எரியாமல் படா படுத்துது. உங்களுக்கு பொங்கி பொறிச்சு போடுறதுக்குள்ளே வானால போகுது. ஐயம்மா மூக்கையும் முகத்தையும் துடைத்து கொண்டாள். அவுந்த கொண்டையை கூட முடிய நேரமில்லை. புகை மண்டலில் தகர குழலால் அடுப்புக்கு முன்னால் விழுந்து விழுந்து ஊதவே சரியாக இருந்தது. பானையில் சோற்று கொதிப்பு சில நேரம் கொந்தளித்து வெளியேறியது. முண்டியடிக்கும் சோற்று நீரை அகப்பையால் ஆற்றி கொடுத்தாள். பருக்கையை நசுக்கி பதம் பார்த்தாள். பிறகு அகப்பையை விளிம்பில் தட்டி பானை மீது படுக்க வைத்துவிட்டு தீமுகத்திலிருந்து கொஞ்சம் திரும்பி வேர்வையை துடைக்க முந்தானை தேடினாள். உள்கூரையில் ஒட்டடை கருப்பு திரிகளாக தொங்கியது. 3 வருஷமாக கூரை மேய முடியவில்லை. ஒவ்வொரு வருஷமும் மேயனும் என்று தட்டை எடுத்து வைப்பதுதான். கடைசியில் மாட்டுக்கு கூளம் பற்றாமல் அதுக்கே இழுத்துக்கொள்கிறது. 4 பிள்ளைக்கு தாயாகியும் உசென்று வீட்டிலிருந்தது கிடையாது. ஓயாத வேலை. அப்படியும் சில சமயம் சோற்றுக்கு தட்டிவிடுகிறது. இத்தனைக்கும் வந்த நாளிலிருந்து நல்ல சீலை எடுத்து கட்டியதுண்டுமா? நல்லது பெல்லது அனுபவித்ததுண்டுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்திதான். பிறந்த வீட்டில் இருந்த வளமைக்கு இப்படி பட்டெழுந்து வேண்டியிருக்கிறது. சமைந்து குச்சிலுக்குள் உட்காரும் வரை மடி நிறைய பண்டங்களை கட்டிக்கொண்டு ஆடி ஆடி தின்ற வளப்பம். விடிய காலம் எழுந்ததும் தின்பதற்கு ஏதாவது கொடுக்காவிட்டால் பானை தூக்கி கிணற்று பக்கம் 8 வைப்பதில்லை. அவ்வளவு அடம் பிடிப்பதுண்டு. வீட்டில் எந்த காலத்திலும் 4 பசு நிற்கும். பால் என்ன, தயிர் என்ன, என்ன சோறானாலும் நெய் விடாமல் தொண்டைக்குள் இறங்காது. நாய்க்கு மோர்ச்சோர் இல்லை என்றால் முறைத்து கொண்டு போகும். இன்னார் வீட்டு நாய் என்றால் ஊருக்குள் ஒரே கேலி. பெற்றவர்களை சொல்லி குற்றமில்லை. இந்த இடத்தில் சம்பந்தம் வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். சொத்து சுகம் பெருசில்லை, கண்குளிர்ந்த புருஷன் இருந்தால் போதும் என்று ஒற்றை கால் நின்று வந்ததற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? இத்தனைக்கும் நகை நட்டு குறைத்தா போட்டார்கள். 1 வண்டிக்கு பாத்திரம் மண்டம் கொடுத்தார்கள். எல்லாம் குடும்ப செலவுக்கு போட்டுவிட்டு மொட்டையாக இருந்தால் யார் பழி? வீடு நிறைய 4 பிள்ளைகளாகிவிட்ட பிறகு மொட்டையாக இருந்தால் என்ன, கனமாக இருந்தால் என்ன? அதுகளை வளர்த்து ஆளாக்கிவிட்டால் போதும். சோறு வெந்து பக்குவப்பட்டிருந்தது. வடிமாறை உள்ளே அமுக்கி வடித்தாள். வடிதண்ணீரின் ஆவி உரிச்சாய்த்திருந்து அவளின் முகத்தில் ராவியது. பெரிய பெண் கொடுங்கையில் விறகு சுமந்து வந்தாள். தாயி, விறகு போட்டுட்டு பிஞ்சையில் 5-6 மிளகாயும் கத்திரிக்காயும் புடுங்கிட்டு வந்துடுமா? வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணும். மொது மொது வென்ற சோற்றை அகப்பை கணையால் கிண்டி விட்டாள் ஐயம்மா. நீர் வற்றியதும் பானையை இறக்கி புரிமணி மேல் ஆற வைத்துவிட்டு கறிச்சட்டியில் துவரம்பருப்பை வேக போட்டாள். 2வது பையன் இடுப்பில் கடக்குட்டி பயலுடன் வீட்டுக்குள் எட்டி பார்த்தான். அம்மாவை கண்டதும் சின்னவன் அணில் பல்லால் குறித்தபடி கை நீட்டினான். வாடா, ஏற ஆசை இல்லை, வந்துரு வந்துரு. அம்மாட்ட வந்துட்டானா? கையில் என்னதுப்பா? எனக்கு தரமாட்டியாக்கும், இனி அழுகப்படாது. என் கண் இல்லை. அடே, நீ போய் மச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எடுத்து சிந்தாம தேய். அப்படியே 5.5 பொட்டியும் எடுத்துகிட்டு வா. தங்கச்சி வந்தானா, அவளுக்கும் தேய்ச்சி விடு. செத்த நேரத்தில் வெண்ணி வச்சுத்தாரேன், ஐயா இலை கொண்டு வருவார். எல்லாரும் தலைமுழுகி சாப்பிடணும். ஐயம்மாளுக்கு மார்பு குறுகுறுத்தது. மாறாப்பை சின்னவன் விளக்கும் போது அவனது முடிச்சிக்கலுக்குள் அவள் விரல்கள் தடவ ஆரம்பித்தன. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு 4 பிள்ளைகளுக்கும் தலை கழுவி துவட்டிவிட நேரம் இருட்டிவிட்டது. மெல்லிசான இருட்டில் குளித்த மேனியுடன் நின்ற சிறுசுகள் தோளில் கையமுக்கி விடவெடுத்தன. கடைசியில் அவளும் 4 செம்பு ஊற்றிக்கொண்டாள். ஒரு பூட்டு இலையை பிடித்தபடி சுந்தரம் வீட்டுக்குள் நுழைந்தான். தலையில் வெள்ளாட்டங்குட்டிக்காக சின்ன கட்டு பாலாட்டங்குழை இருந்தது. அவன் நுழையும் போது ஈரத்தலையுடன் முற்றம் பெருக்கி கொண்டிருந்த மூத்தவளை கவனிக்க தவறவில்லை. 2வது பையன் குதியாலம் போட்டான். ஐயா வந்தாச்சு, ஐயா வந்தாச்சு. சின்ன பையலும் அவன் பங்குக்கு குளிரினான். ஐயா இந்தா,
ஐயா இந்தா ஐயம்மா சிரித்து கொண்டே சொன்னாள். எல்லாரும் இலையை போட்டு உட்காருங்க. குழந்தைகள் ஆளுக்கு ஒரு வாழை இலையை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தன. சுந்தரம் இலைகளை கத்தரித்து வசமாக விரித்து கொடுத்தான். ஐயம்மா சோறு பரிமாறினாள். கலக்கி கலக்கி பருப்பான மூற்றினாள். சோற்றை பிசைந்து கொடுத்தாள். ஆறும் சோத்தை சிந்தக்கூடாது, ஆறும் அணையும் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். குழந்தைகள் ஆவலுடன் சாப்பிட்டன. விற்கும் போது தண்ணீர் குடித்தன. சுந்தரம் மச்சு விட்டு வாசலில் உட்கார்ந்தபடி யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அடுப்போரம் எரிந்த கைவிளக்கை சுற்றி பூச்சிகள் மொய்த்து கும்மியடித்தன. கடைக்குட்டி பயலுக்கு வாய்வரை வடிந்த மூக்கை சிந்தி சீலையில் துடைத்தாள் ஐயம்மா. அவள் பார்வை குழந்தைகள் மீது மாறி மாறி நகன்றது. தண்ணியை தண்ணியை குடிக்காதம்மா, பிறகு அப்படி வயிற்றுக்கு சாப்பிடுவ. அட, இன்னும் கொஞ்சம் சோறு வைக்கட்டா? வேணாமா? பிறகு இப்படி உடக்க போகிற? சின்னவளுக்கு என்ன வேணும்? பருப்பணமாக கத்திரிக்காயா? நல்லா சாப்பிடு. கடைக்குட்டி தோரணையாக உட்காந்துருக்காளே. வெஞ்சன உரைப்பு தாங்காமல் சின்ன பயல் அழத் தொடங்கினான். அவள் தண்ணீர் கொடுத்து உச்சந்தலையில் தட்டினாள். சுந்தரம் கோழி தூக்கத்தில் இருந்தான். இந்தாங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்களேன். கிணத்துல தலையை நினச்சிட்டு வந்த வாக்கில் உட்காந்துட்ருக்கீங்களே, ஒரு கை வைக்கட்டுமா? இப்போ எனக்கு தானே கொல்ல போகுது, முதல்ல பிள்ளையை சாப்பிட்டு முடிக்கட்டும். அவன் மறுபடியும் கண்ணாம்பட்டைகளை சாத்தி கொண்டான். காட்டில் மேய்ந்து வந்த வெள்ளாடு பின்னங்கால்களை வசமாக அகழித்து கொண்டு மடுவை திறந்து அசை போட்டு கொடுக்க காம்பில் முட்டி முட்டி சுகமாக பால் குடிக்கும் குட்டியின் முணக்கம் வீட்டு மூலையில் திணறி திணறி கேட்டது. குழந்தைகள் சாப்பிட்டு முடித்து முட்டிய வயிறுகளுடன் கை கழுவின. ஐயம்மா வாயை துடைத்து விட்டால். சுந்தரம் இன்னும் கந்தூங்கி கொண்டிருந்தான். சுவரில் துண்டை அடை கொடுத்து சாய்ந்திருந்த அவனது வயிறு சுருங்கி இருந்தது. முகத்தில் பசி களைப்பு தெரியவில்லை. ஆள் இற்று போனான். பழைய முறுக்கும் லட்சணமும் இல்லை. பிராயத்தில் என்னமாய் இருப்பான்? தெருவில் கதிக்க நடந்து போனால் ஆளுக்கு ஆள் ஆசைப்படணும். அழுக்கு துணி உடுத்தி பார்க்க முடியாது. இன்றைக்கு மாட்டை விட மோசமாக அலைகிறான். அப்படி அலைகிற மனுஷனுக்கு வாய்க்கு ருசியாக செய்து கொடுக்க முடியவில்லை. நஞ்சானியும் குஞ்சானியுமாக வைத்து கொண்டு என்ன செய்வது? கோழிகளும் குஞ்சுகளும் உணங்கி கொண்டே மடத்துக்குள் அடைய நுழைந்தன. மச்சு வீட்டுக்குள் படுக்கிறதுக்காக குழந்தைகளின் சண்டை முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் மூணு பேர் தலைமாடு கால்மாடு தெரியாமல் உறங்கி போனார்கள். சின்னவன் தொட்டிலில் கிடந்தான். அவனுக்கு இந்த மாதத்துடன் 2 வயசு முடியப் போகிறது. சுந்தரத்தை எழுப்பி சோறு கொடுத்தாள் ஐயம்மா. அவன் சோற்றை பரத்தி வெஞ்சனம் வாங்க தயார்படுத்தினான். எனக்கே இம்புட்டு போட்டுட்டியே, உனக்கு இருக்கா? அவள் திடமாக சொன்னால், அதெல்லாம் இருக்குது பானையில், நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா அரிசி நடுக்கடையிலையா வாங்கினீங்க? அவன்தான் கொடுத்தான். 1 வாரம் கடந்த வாரத்துக்கு அவன் பட்ட பாடு, கேட்ட கேள்வி. ஏன் பேச மாட்டான்? வாழ்வு வந்துருச்சுல புதுசா? நல்ல நாளும் பொழுதுமா வீட்டில் அரிசி பொங்காமல் இருக்க முடியுமா? எல்லாரும் பொங்கையில் நம்ம சும்மா இருந்தால் புள்ளிய கிடைக்கணுமே. நல்ல நாள்னா சும்மாவா போகுது? உன்னை தொட்டு ஒன்று பருப்பு புளின்னு என்னமோ ஆளோட ஆளாக நாமளும் உருண்டு பரண்டு எந்திரிக்கத்தான் வேண்டியிருக்கு. நல்லா உருண்டோம் பரண்டோம். அவன் சாப்பிட்ட கையை துடைத்து கொண்டு எழுந்தான். இனி கடைக்கு வெற்றிலை வாங்க போவான். வெற்றிலை போட்டால் நேரே வந்து மாட்டுக்கு 1 தடவை கூளம் பிடுங்கி போட்டுவிட்டு திருநையில் முடக்குவான். தெருவை சூழ்ந்த இருட்டு அடுப்போரம் இருந்த கைவிளக்கை நெருங்கி முறைத்தது. மந்தை களத்தில் சிறுவயல்களின் கும்மாளம் கேட்டது. ஐயம்மா இலைவிரித்த இடங்களை பெருக்கினாள். இந்நேரம் வரை தீத்தாங்கியில் உறங்கி எழுந்த பூனை கீழே குதித்து அடுப்பு கூடத்துக்குள் பானை சட்டியை உருட்டிவிட்டு அவளிடம் வந்தது. காலை வளைந்து நாக்கை நீட்டி நக்கி கொண்டது. அதன் மீசையையே பார்த்த அவள் அடித்தொண்டைக்குள் உச்சு கொட்டினாள். வெளிவாசலோரம் காலடி அருவம் கேட்டது. சோறு போடுங்கம்மா. முற்றத்தில் வழக்கம் போல் வண்ணாத்தி நின்றிருந்தாள். சுடுகஞ்சியாக இருக்குதுடி, இப்போ தான் காய்ச்சி கவுத்திருக்கேன், வெள்ளங்காட்டிக்கு வாங்கிக்கோ. வண்ணாத்தி என்னமோ முணங்கி கொண்டு போனாள். ஐயம்மா அடுப்பங்கரையில் சாம்பலுக்கு மேல் உட்கார்ந்திருந்த பானையை திறந்து பார்த்தாள். மதியம் இடித்து வைத்த சோளம் புளித்து பொறுமை இருந்தது. நேரத்துடனேயே கஞ்சி காய்ச்சி கவுத்தணுமென்னு நினைத்து கொண்டாள். பூனை மறுபடியும் அவள் காலை உரசியது. அவள் மாடக்குழியில் பானை வரண்டியை எடுத்து ஒரு பானைக்குள் கைவிட்டவாறே பூனையை பார்த்தாள். பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்க, இந்தா வந்துடுறேன். அவள் அந்த பழைய கஞ்சி பானைக்குள் கறிப்பத்தலை வறண்ட ஆரம்பித்தாள். கதை முடிந்தது. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.